மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எடுங்க ஷோ 9872. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? என்ன இல்ல அத்தை, அவங்க அண்ணனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போனாங்கல்ல, அவங்க நல்லபடியா போய் சேர்ந்தாங்களா? அவங்க அண்ணனுக்கு என்னாச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் ட்ரை பண்ணா அவங்க நம்பர் எங்கேஜாவே இருக்கு. அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. நோ டென்ஷன், நான் தான் அம்மா கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், அதனால தான் உனக்கு எங்கேஜ்டா இருந்திருக்கும். எங்க அவங்க ஊருக்கெல்லாம் நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க அண்ணனுடைய ஆபரேஷனும் சூப்பரா முடிஞ்சிருச்சாம். ஐசியூல இருந்து ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றதும் முடிஞ்சிருச்சாம். கோவில்ல இருந்து வரப்ப சந்தோஷமா தான் வந்தோம். யாழ்னியாக்கா பேசின பேச்சுல அத்தை மனசே உடைஞ்சிருச்சு. உடனே அத்தைக்கு வேற அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வேற வந்துச்சா, அதோட போச்சு. அவங்க டென்ஷன்லயே கிளம்பி போனாங்க. சரி ஓகே, அதெல்லாம் விடு. இப்போ நாம வெளிய போக போறோம். குவிக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. வெளியலியா? எங்க? அது ஒரு சர்ப்ரைஸ். வா வா. யானி, இனியாக்கு சரியான பதிலடி கொடுத்துட்ட. அண்ணி வேற அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காங்க. இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இனியா தான் செஞ்சு ஆகணும். அதுக்கப்புறம் இங்க பாரு யானி, உன் தங்கச்சி போனுக்கு சார்ஜ் போட்டு ரூம்குள்ள போயிருக்கா. யாரோ டாக்டர் ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. ஒருவேளை இவர் ரகசியமா மாசமா இருக்காளா? யாருக்கும் தெரியாம கர்ப்பமாயிட்டாளா என்ன? உனக்கு குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும்னு அவ பூஜை பண்ணிட்டு அவ கர்ப்பமான விஷயத்த கமுக்கமா வச்சிருந்தாலும் வச்சிருப்பா. நீ அந்த போன் எடுத்து என்னன்னு கேள. ஐயோ, அவ போன் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஏ யானினி, நீ என்ன ஒண்ணு புரியாதவளா இருக்க? நீ முதல்ல போன் எடு, நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ உனக்கு முன்னாடி வலகாப்ப நடத்தி புள்ள பித்து தனி கொடுத்துன போகும்போது குடும்பத்தோட போலான்னு பிளான் பண்ணிருக்கலாம்ல. போயாணி, போன் எடு. யோ, என்ன யானி யோசிச்சுட்டே இருக்க? போன் அடிக்குது, போ 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 எடு. இனியா, என்னமாச்சு உனக்கு? எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஏன் ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? உனக்கு சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? அவரோட லேட்டஸ்ட் பிளட் ரிப்போர்ட்டை இப்போதாமா பார்த்தேன். பிளட் செல்ஸ் கவுண்ட் எல்லாம் அப் அண்ட் டவுனா இருக்கு. பிரெயின் டியூமர் சைஸ் பெருசாகிட்டே இருக்குமா. உங்க அப்பாவோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. அன்னைக்கே சர்ஜரி பண்ண சொன்னேன். நீ என்னடான தாலி பிரிச்சு கோக்கற ஃபங்க்ஷன்னு ரெண்டு நாள் டைம் கேட்ட. ஆனா இப்ப அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதையும் கட்டிட்டீங்க. யானி, என்ன? ஃபர்ஸ்ட் டைம் செக்கப்புக்கு வரும்போதே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிரெயின் டியூமர் ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜ்னு சொன்னேன். அவர் செத்தா கூட உங்களுக்கு கவலை இல்லையா? பொறுப்பு இல்லையா? என்னாச்சு யானி? அவரோட பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்குமா. இந்நேரம் சர்ஜரியை முடிச்சிருக்கணும், ஆனா நீங்க முடிக்காம வீணா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
என்னதாம்மா பிரச்சனை உங்க ஃபேமிலிக்குள்ள? ஏம்மா இப்படி டிலே பண்றீங்க? நாளைக்கு அவருக்கு தப்ப ஏதாவது ஆச்சுன்னா உங்க அக்கா வந்து கேட்டா அவங்களுக்கு நான் தான்மா பதில் சொல்ல வேண்டி வரும். நீங்க வேற அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு எதையுமே இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க. என்ன இனியா இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்க? நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுறா? என்னாச்சு? எதுக்கு அழுவுற? அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் போன்ல இருந்து யார்கிட்ட பேசுன? இனியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி பாவி, ஏன் இப்படி பண்ண? இவ்ளோ பெரிய உண்மையை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? நீ எல்லாம் மனுஷியா? நீ என்ன இவ்ளோ சுயநலக்காரியா இருக்க? என் அப்பாவுக்கு இவ்ளோ பெரிய வியாதியா? ஏன் நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்ச சொல்லு. அக்கா நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியலன்னு சொல்ற? அப்பாக்கு என்னடி ஆச்சு? அப்பாவுக்கு பிரெயின் டியூமர். அவரு சாக பொழைக்க கிடக்குறாருன்னு என்கிட்ட ஏண்டி நீ சொல்லல? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்